நல்ல நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு கார்த்திக் ஜோதிகா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் மூவி இல்லை, ஆனால் குடும்பத்தோடு படம் பார்க்க வேண்டிய படம், பாசம் சென்டிமெண்ட் படம், சூப்பரான படம். இது வந்து நல்லா பார்க்க வேண்டிய படம், எல்லாம் தயவுசெய்து பாருங்கள், தியேட்டரில் வந்து பாருங்கள். எதுவுமே ஜோதிகா மேடம் நடிப்பு சூப்பராக இருக்கு, சத்யராஜ் நடிப்பு படம் சூப்பராக இருக்கு. இது பாபநாசம் மாதிரி, இது வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் சார், இது வந்து அண்ணன் தங்கச்சி பாஸ் ஆகுது, படம் நல்லா இருக்குது சார். கார்த்தி சார் வந்து கைதிக்கு அப்புறம் இந்த படம் சூப்பர் சார். நீங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா அருமையாக இருக்கு, பரவாயில்ல. அதாவது எல்லா படத்துலையும் எதிர்பார்க்குற கதை மாதிரி ஆரம்பிச்சு கடைசியில் முடியும், நல்லா இருக்கு, நல்லா முடிச்சிருக்காங்க. பிரச்சனை ஆ நல்லா இருக்கு, ஆ நல்லா சூப்பராக நல்லா இருக்கு சார், சூப்பராக இருந்தா. எதுனா படம் வந்து குடும்பத்து படம் மாதிரி இல்லை, அந்த ஒரே டைரக்டர் தான், ஆனால் இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புதுசாக இருக்குது பார்க்குறது. படத்தில் தான் ஒரு ஃபேமிலி, ஒரு அக்கா தம்பி எப்படி இருக்கணும், ஒரு தம்பிக்கான கேரக்டர் பொருத்தமாக இருக்குது படம். ஃபேமிலி படம் தான், ரொம்ப சிறப்பான படமாக இருக்குது. எனக்கு மொக்கை எடுத்திருக்காங்க படம், அவ்வளோதான். ஒரு சரணன்னு ஒரு கேரக்டர் போட்டு அது என்னன்னு தெரியாமல் யாரையோ ஒருத்தனை கூட்டு வந்து இவன் தான் சரணம். படம் நல்லா தானே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் ஒரு தம்பி கதாபாத்திரத்துக்கு நல்லா இருக்குண்ணா படம், பார்க்கலாம். ஒரு அண்ணன் தம்பி அப்படியெல்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவான படம், ஒரு இப்போ குடும்ப கதை அவ்வளோதான் ஸ்டோரி, வேறு ஒன்றும் இல்லை. சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபாமன்ஸ் இல்லை படத்தில், டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது இது வரைக்கும் அண்ணன் தம்பி மாதிரி ஒரு ஸ்டோரி அவங்க ரெண்டு பேர் பண்ணது, அது ஒரு அளவுக்கு பார்க்கலாம் பப்ளிக் எல்லாருக்குமே. என்னை பொறுத்த அளவுக்கு அண்ணன் தம்பி கதைக்கு ரொம்ப எடுத்துக்காட்டு நல்லா இருக்கும் படம், பட் அது விஷயத்தில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மியூசிக்கெல்லாம் நார்மலாக தான் இருக்குது, சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் சென்டிமெண்டான கதை லாஸ்ட்டு, பட் அது வரைக்கும் நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மலாக நல்லா எல்லாமே பார்க்கலாம். ஜோதிகா மேம் அழுவுறதும் இவர் ஓரளவுக்கு ஆக்ட் பண்ணுறதும் நல்லா தான் இருக்குது, கதைக்கு நல்லா இருக்கு. பார்க்கலான்னா ஃபேமிலியாக பார்க்கலாம், நாங்கள் பசங்க இதுமாரி வந்தாலும் பார்க்குறது ரொம்ப கஷ்டம், இன்டர்வல்லே பாதி பேர் வந்துடுவாங்க போல, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோ, ஓவர் ஸ்லோ. ஆனால் கார்த்தி படம்னாலே ஒரு விறுவிறுப்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்து வந்தோம், ரொம்ப 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 மோசமாக இருக்குது. நான் ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டேன். இந்த படம் வந்து கார்த்திகை வச்சு எடுக்கிறப்ப சஸ்பென்ஸாக கொண்டு வரும், சத்யராஜ் கேரக்டரு ஃபேமிலியில் அவர் வந்து செஞ்சது கதை அப்படிங்கிறது ஒரு ரொம்ப லாஸ்ட்டாக கொண்டு போகிறாங்க, ஒன்றுமே புரியாமல் உட்காந்து சும்மா ட்விஸ்ட்டு கொடுத்த மாதிரி ரொம்ப மொக்கையாக இருக்குது படம். ஒரு 2 ஸ்டார் கொடுக்கலாம்.